நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சைமன் செபஸ்டியன் சைமன் வந்து சில விவரங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய கட்சியில வந்து ஏகப்பட்ட கருப்பாடுகள் வந்து புகுந்துருச்சான். என்ன கருப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து நிறைய ஜாதியை பற்றி தூக்கி பிடிக்கிறாங்களாம், மதத்தை பற்றி தூக்கி பிடிக்கிறாங்களாம். ஆனால் வந்து ஏகப்பட்ட கருப்பாடுகள்லாம் உள்ள புகுந்துருச்சான். அதனால கலையை எடுக்க போறாங்க சைமன். ஓகே, நல்ல விஷயம் சைமன். உங்களுக்கு இதுக்கு நான் வாழ்த்து முதல்ல நான் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் முதல் முதல்ல வாழ்த்து நான் தான் தெரிவிப்பேன். இந்த வேலையை நீங்கள் உடனே ஆரம்பிங்க மிஸ்டர் செபஸ்டியன் சைமன். ஏன்னா அப்போ தான் எல்லாரும் அவம் போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பீங்க. கட்சி சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு உங்கள் சொந்த ஊர் கேரளாவுக்கு நீங்கள் போய் ஏதாவது தொழில் பண்ணலாம், வாய்ப்பு உண்டு. நீங்கள் இதை முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க, அது நல்லா தெரியும். ஏற்கனவே தம்பிகள்லாம் வந்து ஜாதி மதம் இல்லாமல் இன்றைக்கி யாருமே எல்லாருக்கும் பட்டரத்தனம் ஆகி போச்சு. இந்த ஜாதி இல்லை மதம் இல்லைங்கிறதெல்லாம் திராவிட கட்சியுடைய கோட்பாடு. இப்படி சொல்லித்தான் எல்லாத்தையும் காலி, இந்து மதத்தை காலி பண்ணாங்க. சிறுபான்மையர் அவங்க இவங்கன்னு சொல்லி மற்றவங்கள சலுகையை கொடுத்து இந்து மக்களை வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க. அதே கோட்பாடு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க செபஸ்டியன் சைமன். அது எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிங்க, இன்னைக்கு கூட நல்ல நாள் தான். ஆரம்பித்து சீக்கிரம் எல்லாத்தையும் களை எடுங்க. உறவுகளை நம்ம அண்ணனுக்கு எல்லாரும் தெரியாதவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளை.